ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு ஸ்டீச்சர் லைஃப் ஸ்டைல். பிறந்த சட்னி எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து பிறண்டி நல்லா வந்து அஞ்சு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா வந்து இப்போ க்ரீனாக இருக்குது பார்த்திங்களா, நல்லா வந்து வதக்கணும். ஒரு 20 மினிட்ஸ் அதை நீங்கள் விட்டு விட்டு கேப் விட்டு வதக்குனிங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகி ஒரு டார்க் கலருக்கு வரும். இந்த மாதிரி வந்துருக்கு பார்த்திங்கனா, இது வரைக்கும் நல்லா வதங்கணும். வதங்கினோடனே தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் கடாயில் வந்து எண்ணெய் சேர்த்துட்டு கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், அப்புறமேட்டு வரமிளகாய், இதை வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம இங்கே வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 10 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். அந்த மாதிரி தாலி பக்கம் மிளகாய் போட்டுட்டு இதுக்கப்புறமேட்டு சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக இருக்கனால நான் ஒரு 20-25 வரைக்கும் சின்ன வெங்காயம், அப்புறம் ஒரு 5-6 பல் பூண்டு, அப்புறம் சின்ன சைஸு இஞ்சி, கருவேப்பிலை, இது நிறைய தாராளமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது நீங்கள் கொஞ்சம் கொத்தமல்லியும் புதினா கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீட்டே இல்லை நல்லா சேர்த்துக்கல. அப்புறம் வந்து புளி, ஒரு சின்ன சைஸ் புளி வந்து சேர்த்துட்டு லாஸ்ட்டாக வந்து தேங்காய் சேர்த்து நல்லா வதக்கணும். நல்லா வதங்கினப்புறம் நல்லா ஸ்மெல் வரும். வதங்கினக்கப்புறமேட்டு இந்த நீங்கள் எடுத்து வச்சுருக்க பரண்டியும் சேர்த்து நல்லாவே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா ஆற விட்டு நல்லா ஜாரில் வந்து 2-3 பேட்சாக தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் வந்து 3 பேட்சாக பிரித்து அரைச்சி இந்த மாதிரி ஜார் நல்லா வாஷ் பண்ணி அதில் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து ஆட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சின்ன ஜாரில் போட்டால் எனக்கு கொஞ்சம் நைஸாக வரும்னாலும் நான் இந்த மாதிரி அரை, இது கண்டிப்பாக நல்லா நல்லா யூஸ் பண்ணணும். நான் கடலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். 50 ml அது கண்டிப்பாக வந்து எண்ணெய் தேவைப்படும், கண்டிப்பாக தேவைப்படும். கொஞ்சமாக வந்து நான் 2-3 பேட்சாக பிரித்து எண்ணெயை சேர்த்துருக்கேன். நீங்கள் ஒரே இதாக சேர்த்தா கூட பரவாயில்ல, ஏன்னா வந்து இது அடிப்பிடிக்காமல் நம்ம வந்து கிண்டணும். அதுக்காக நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து கடுகு உளுந்த பருப்பு, நல்லா அதை பொரிஞ்சக்கப்புறமேட்டு 2 தாளிப்புக்கு வரமிளகாய், அப்புறமேட்டு நல்லா கைதவியாக கருவேப்பிலை, இதெல்லாமே போட்டு பொரிஞ்சக்கப்புறமேட்டு நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம்ல பேஸ்ட்டு, அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க, வேறு எதுவுமே தேவையில்லை. நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 1/2 hour அது ஆகும். இது நல்லா நடுவில் பரட்டி விடணும். இது கொஞ்சம் அடியும் பிடிக்காத ஸ்டார்ட் ஆகும். நம்ம தான் பார்த்து அப்பப்போ கிண்டி விட்டு கொஞ்சம் இது பண்ணணும். இந்த பாருங்கள், இப்போ நான் 25 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கேன், நடுவில் நான் கிண்டி விட்டுருக்கேன். ஸோ இந்தளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு, கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இன்னும் கூட ஒரு 5 மினிட்ஸ் to 10 மினிட்ஸ் வந்து நான் குக் பண்ண விட போகிறேன். இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு நீங்கள் திரும்ப மூடி போட்டு எடுக்கிறப்ப நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சின்ன பிள்ளைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். மூட்டு வெளியே கை கழுவிக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி புதுசாக பார்க்குறவங்களுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.